ஹரியூஸ் மக்களே, உங்க சுரேஷ் கோயம்புத்தூர் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நேத்தோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2,00,000 அப்ளிகேஷன்ஸ் வரும்னு சொன்னோம். அதே மாதிரி 2,48,000 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 1,76,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆஸ் ஆன் டேட்டுக்கு வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் ப்ராசஸ்க்காக அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ சர்டிபிகேட் வெரிபிகேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. இதுல என்னென்ன சர்டிபிகேட் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸும் கொடுத்துருந்தேன், ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அதை பாத்துக்கங்க. ஏற்கனவே இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணாதவங்க தயவுசெய்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இப்போ குறிப்பிட்ட நாள் அவங்க கொடுத்து ஜூன் மாதம் 14th உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான். எல்லாருமே பதற்றம் இருக்கீங்க, எனக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்காதா, என்னோடய கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, கம்மியான கட் ஆஃப் இருந்தால் கிடைக்காது நிறைய காலத்தில் சொல்கிறாங்க, யார்கிட்ட கேட்டாலுமே எனக்கு இந்த பிரான்ச் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க, சீக்கிரமாக நீங்கள் வந்து போட்டிருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபீஸ்க்கு உங்களுக்கு கம்மி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறீங்க. ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், போடுற அத்தனை பேருக்குமே சூப்பரான காலேஜ் கிடைக்க தான் போகுது. ஏற்கனவே சீட் இன்க்ரீஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட 22,000 சீட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுல அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ குடும்பம் வரைக்கும் வந்து சில கல்லூரிகளுக்கு சீட் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இன்னும் அந்த கவுன்சிலிங் நடக்கிறதுக்குள்ள சீட் அப்ரூவல் ஆயிரும் அப்படிங்கிறது நம்பகமான ஒரு நியூஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ சீட் இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படிங்கிறதுனால கட்டாயமாக போடுற எல்லாருக்குமே நல்ல காலேஜ் கிடைக்கும். இதில் என்ன அப்படின்னா, 175 கட் ஆஃபுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கிரீமி லெவல் இன்ஸ்டியூஷன் நம்ம ஏற்கனவே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் சொல்லி ஒவ்வொரு ஜோன் வைஸாக நான் கொடுத்துருக்கேன். அந்த காலேஜில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 175 கீழே இருக்கீங்க, ஒரு 150 ரேஞ்சில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே வந்து டாப் இன்ஸ்டியூஷன்ஸில், ஒருவேளை கம்ப்யூட்டர் வேண்டாம் நான் சர்க்கியூட் பிரான்சஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தால் நீங்களுமே நல்ல காலேஜுக்கு போயிடுவீங்க. அதை தாண்டி இன்னும் எனக்கு மெக்கானிக்கல் படிக்கலாம் சார், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி படிக்கலாம், மெட்டலஜி படிக்கலாம், ஆட்டோமொபைல் படிக்கலாம், இதுக்கெல்லாம் ஸ்கோப் இருக்கா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, என்னென்ன நீங்கள் படிப்பீங்க, எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதில் என்ன ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவாகவே வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்களே, ஓ இதில் இவ்வளோ வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கூட டேரெக்டாக போய் இன்டர்வியூ பண்ணி இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம். அது போக நிறைய காலேஜ் டேரெக்டாக விசிட் பண்ணி ஒவ்வொரு காலேஜும் எப்படி இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறது வீலாக கொடுத்துருக்குறேன். எல்லாத்தையுமே நீங்கள் உட்காந்து பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் ஒரு காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆன் த ஹோல் 130 மேலே ஒரு கட் ஆஃப் இருக்குது அப்படின்னாலே கூடுமான வரைக்கும் Tier 1 அல்லது Tier 2 காலேஜஸில் த பெஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். கவுன்சிலிங்கில் நீங்கள் போகும்போது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நிறைய ராங் கைடன்ஸ்னால தப்பான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடக்கூடாது. சாய்ஸ் ஃபில்லிங்கிறது தான் உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ண போகிற ஒரு முக்கியமான பார்ட்டு. பட் அதில் பயப்படுத்த கொண்டு கிடையாது. ரொம்ப கூலாக உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணி ப்ராப்பராக சாய்ஸஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல காலேஜுக்கு போயிடலாம். இதில் 130 கட் ஆஃபுக்கு கீழே இருக்கிறீங்க, எனக்கும் ஒரு நல்ல காலேஜ் வேணும் சார், அட்டானமஸ் காலேஜாக வேணும் சார், நமக்கு வந்து ஒரு கம்மியான ஃபீஸும் வேணும் சார், அந்த மாதிரி ஒரு நல்ல காலேஜ் சொல்லுங்கள், நான் கோயம்புத்தூர் சென்னை போன்ற சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நிறைய எக்ஸ்போஷர் வேணும், எனக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டும் வேணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவுசெய்து 9500-6800-004 அப்படி நம்பரை கூப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் தரேன், அந்த நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். 130 கட் ஆஃப்லேருந்து 177.5 வரைக்கும் லோ கட் ஆஃப்ல இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாயமாக உங்களுக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸோ அல்லது டாப் பிரான்ச்சஸ் ஃபியூச்சரில் வளரப்போகிற IEEE, ECE, ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் போன்ற துறையோ கட்டாயமாக ஒரு நல்ல காலேஜில் கிடைக்கும். இது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், பதட்டமும் பட வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிற ஃபீஸ் கம்மியான பட்ஜெட்டில் எனக்கு ஒரு நல்ல காலேஜ் வேணுமா, கட்டாயம் கிடைக்கும். இல்லை சார் நான் கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன், நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் நான் போகலாம், மேனேஜ்மெண்ட்டில் போகலாமா அப்படின்னா ஆல்ரெடி போயிட்டீங்க. இப்போவும் மேனேஜ்மெண்ட்டில் வேணும், நல்ல காலேஜ் வேணும், ஆனால் கம்மியான டொனேஷன் கொடுக்குறேன், அதுக்கும் நல்ல காலேஜ் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த தடவை கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப தெளிவாக நடக்க போகுது. ஏன்னா நீட் கன்ஃபியூஷன் நம்ம கிடையாது, நீட் ரிசல்ட் வந்தாச்சு. இன்னும் ஒரு குட் நியூஸ் என்னன்னா நீட்டில் நிறைய மார்க் இந்த தடவை வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் நீட்டுக்காக முடிவு பண்ணவங்க அதிகபட்சம் நீட்டுக்கு போயிடுவாங்க. அதுலேருந்து மிஸ் ஆகி வந்து அவங்களுடைய காம்படிஷன்ஸ் இங்கே பெருசாக ஹிட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியல. ஒன்று, ரெண்டாவது JEE ஜோசா கவுன்சிலிங் அதுவுமே முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி அதுவும் ப்ராப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த ஜோசா கவுன்சிலிங் வரப்போகிறவங்களும் இப்போ கரெக்டாக பிளான் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம தமிழோட இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு சீட்டு கட்டாயம் கிடைக்கும். இதில் இந்த காலேஜ் நல்லா இருக்குமா சார், இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருக்குமா சார், இந்த காலேஜில் NIRF ரேங்கிங் இல்லையாமே, ஒருவேளை NIRF ரேங்கிங்லாம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, அப்போ NIRF ரேங்கிங் முக்கியமா, ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க.
இந்த மாதிரி குழப்பங்கள். இன்னும் சில பேர் வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடும்போது சில சர்டிஃபிகேட்டை மிஸ் பண்ணிட்டேன் சார், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சில பேர் வந்து டிஎஃப்சி சென்டருக்கு நம்ம வந்து போயிட்டு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொள்ளணும், எந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எடுத்துப்பாங்க, நான் ரீவேல்யூவேஷன் போட்டிருக்கேன் சார், ரீடோட்டல் பண்ணியிருக்கிறேன், இது ஆட் பண்ணுவாங்களா, இதனால் எனக்கு வந்து பெனிஃபிட் பெனிஃபிட் கிடைக்குமா, ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கீங்க. எந்த குழப்பம் இருந்தாலும் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், குறிப்பாக தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் எந்த விஷயம் டவுட் இருந்தாலும், ஜோசா கவுன்சிலிங்கில் எந்த டவுட் இருந்தாலும், அமிர்தா விஐடி எம்ஐடி போன்ற பிட்ஸ்டாட் போன்ற அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள், இல்லை ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, இல்லை கூகுள் ஃபார்ம் கொடுங்க, அந்த கூகுள் ஃபார்மை கனெக்ட் பண்ணி உங்கள் ஆன்சர் உங்களுடைய க்வெஸ்சன்ஸை போடுங்க, ஒன் டு ஒன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஃபோனில் பண்ணி சில கேள்விகள் கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஃப்ரீயாக தான் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இல்லை சார், நேரில் பார்க்கணும், ஒரு தெளிவான முடிவு வேணும் எடுக்கலாம்னா ஒன் டு ஒன் அப்படிங்கிற கைடன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மினிமம் பேமெண்ட்டில் சூப்பரான ஒரு கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வேணுங்கிறவங்களும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ராசஸை பொறுத்தளவில் இனிமேல் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் என்னென்ன நடக்கும், அதில் ஏதாவது குழப்பங்களாக அதை எப்படி தீர்வு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம யூடியூப்பில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உங்களை கைட் பண்ணி நீங்கள் எடுத்த கட் ஆஃபுக்கு ஒரு சூப்பரான காலேஜில் கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா 8 வருஷமாக இந்த விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இதை தாண்டி நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேயே நம்ம ரன் பண்ணி நம்ம லைஃப் ஃபுல்லாக அதுக்கு ட்ராவல் பண்ணதுனாலையும், இந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் பிஏஎம்இ பிஹெச்டி அண்ட் பிடிஎஃப் ஃப்ரம் அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்ததுனாலையும் தெளிவாக ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான ஸ்கில் செட்ஸ் வேணும், எந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்க போகுது, நீங்கள் எப்படிலாம் டெவலப் பண்ணால் உங்களுடைய கரியரை சூப்பராக செட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூப்பர் கரியர் அட்வைசர்ஸ் நம்ம கொடுத்துட்டுருக்கிறோம். சமையுடைய முதல்ல பார்க்கணும், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்க, தொடர்ந்து பேச வேண்டிய தெரியுங்கள் உங்களோட சுரேஷ் இணையத்திலும் உங்களுடைய இதயத்திலும். நன்றி.